அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பத்தொன்பதாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல் இடையிலான போட்டியானது ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய சொந்த மைதானமான ஜெய்ப்பூர் ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களுவனை அமைத்துக்கொள்ள பூன்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஆட்ஸ் பண்ணினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இறுதியாக விளையாடிய போட்டியிலே பயன்படுத்திய பிள்ளைங்களுவனிலிருந்து பெரும்பாலும் ஒரு மாற்றம் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மயன்டோகார் அவர்களை அணிய விட்டு அதற்கு பதிலாக கரண் சர்மா அவர்களை அணியிலே உள்ளூடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கமைய ஆட்சி பண்ணினர் எவ்வாறான ஒரு பிள்ளைங்க அமைத்துக் அமைத்துக்கொள்ளப் போகிறார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் துடுப்பாட்டம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் ஃபப் டூப்ளேசி ஆகிய இரண்டு வீரர்களும் மூன்றாம் இலக்க வீரராக ராஜர் படித்தார் நான்காம் இலக்க வீரராக கிளேன் மெக்ஸ்வெல் ஐந்தாம் இலக்க வீரராக கமரோன் கிரீன் ஆறாம் இலக்க வீரராக அஞ்சு ராபர்ட் ஏழாம் இலக்க வீரராக தினேஷ் கார்த்திக் எட்டாம் இலக்க வீரராக மகிபா லெம்ரோர் ஆகிய வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போன்றார்கள் இதற்கமைய இந்த எட்டு வரையான வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக காணப்படுவது ஆற்று பண்ணருக்கு பலமான விடயமாக காணப்பட்டாலும் அவர்களுடைய குழாமிலே காணப்படுற மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களான கிளேன் மெக்ஸ்வெல் கமரோன் கிரீன் போன்ற வீரர்கள் இதுவரை தங்களுடைய மிகச்சிறந்த பொறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது ஆர்ஸ் மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவும் காணப்பட்டது அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒன்பதாம் இலக்க வீரராக முகமது ஷராஜ் பத்தாம் இலக்க வீரராக கரண் சர்மா பதினொன்றாம் இலக்க வீரராக ரீசா ட்ரோப்லே ஆகிய வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் அதே போன்று பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பெக் பிளேயர் என்கின்ற முறமே ஜாஸ்தியால் அவர்களை அணியிலே உள்ளூடி செய்து மகிபால் லெம்டூர் அவர்களை பலியேற்றிக் கொள்வதுதான் இந்த ஆர்சு பண்ணியுடைய காணப்பட்டது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்ஸ் துடுப்பாட்ட துறை பலமாக காணப்பட்டது அவர்களுடைய பந்து வீச்சு துறையானது மிகவும் பலவீனமானதாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது அதே போன்று ராஜஸ்தான் ராயல் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் துடுப்பாட்டம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ஜெஸ்வாஸ் ஜெஸ்வால் பட்லர் ஆகிய வீரர்களையும் மூன்றாம் இலக்க வீரராக சம்சு சம்சன் நான்காம் இலக்க வீரராக ரியான் பராக் ஐந்தாம் விளக்க வீரராக சிம்ரன் கெட்மேர் ஆறாம் விளக்க வீரராக துருப் ரோல் ஏழாம் விளக்க வீரராக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய வீரர்களை களமுறைக்கு கொள்ளப்போன்றார்கள் இதற்கமைய இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இந்த ஏழு வரையான வீரர்களாகவும் அதிலே மிக முக்கியமான வீரராக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்பட்டது இருப்பினும் இந்த வீரர்களை வைத்துக்கொண்டுதான் கடந்த மூன்று போட்டிகளிலே தொடர் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதோடு அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் மீதான அதிகளவான நம்பிக்கையினை வைத்திருக்கின்றார்கள் என்பதனைத்தான் குறிக்கின்றது அதனை அடுத்து எட்டாம் இலக்குப் பீராக ட்ரென் போல் ஒன்பதாம் இலக்குப் பீராக நன்றி பர்கர் பத்தாம் இலக்கு வீரராக ஜூஸ்வந்திரே சகல் பதினொன்றாம் இலக்கு பீராக சந்தீப் சர்மா மற்றும் இம்பெக் பிளேயர் என்கின்ற முறையில் பந்து வீச்சு சென்று சந்தர்ப்பத்தில் அவிஸ்கான் அவர்களை உள்ளோடி செய்து துருப் ஜுரோல் அவர்களை வெளியேற்றிக் கொள்வதால் அவர்களுடைய வியூவமாக காணப்பட்டது இதற்கமைய ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய துடுப்பாட்டம் பந்து வீச்சு என்பன என்னை பொறுத்தவரையில் பலமானதாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது காணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்